பெரியவங்க சின்னவங்க எல்லாம் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி அன்பு, ஒரே மாதிரி பாசம், ஒரே மாதிரி மதிப்பு தான். இவர் பெரியவர், இவர் சின்னவர், இவர் புதுசா வந்தார் கட்சிக்கு, இவர் முந்தானாலும் ஒரே அன்பு தான். அவருக்கு கூட இவருக்கு குறைய கிடையாது. நீங்க இன்னும் எனக்கு நெருங்கி பழகினீங்கன்னா தெரியும், படுற பாடு இருக்க. நம்ம ஒன்று பேசுனா அவங்க ஒன்று எடுத்து பேசுறாங்க. ஏ கிறிஸ்தவர் இஸ்லாமியரெல்லாம் மதம் மாற சொல்றாருன்னு இப்படித்தான் அவங்களுக்கு மனசாட்சி வருது, மனசான்று இல்லாமல் பேசுறாங்கன்னே புரியல. நான் ஏதோ தாய் மதம், நான் மதம் பரப்ப வந்த கால்வெல்லு ஜி போப்பா, நான் எனது வேடிக்கை இருக்கு. நான் இனம் பரப்ப வந்த ஆளு ராஜா, நான் மதம் பரப்ப ஆள் கிடையாது. நான் என் மொழி, என் இனம், அதுல உறுதியா இருப்பேன். என் வரலாறு, என் கோட்பாடு. எச்சு ராஜா வந்து இந்துக்கள் தான் தமிழர்கள், தமிழர்கள்லாம் இந்து தான் அப்படின்னு பேசுனது யாருமே எதிர்க்கல, யாருமே எதிர்க்கலையே. அதற்கு எதிர்வினையாக தமிழர்கள் நாங்கள் இந்துக்கள் இல்லை என்று நான் சொல்றேன். அதை தானே சொல்றோம். அவர் எல்லா தமிழர்லாம் இந்து, தமிழர் எல்லாம் இந்துன்னா, இந்தெல்லாம் தமிழர்னா பீகார்ல இருக்கிறவன்லாம், குஜராத்ல இருக்கிறவன்லாம் தமிழன் ஆயிடுவானா? எச் ராஜா தமிழர் ஆயிடுறாரா? பீகார்ல இருந்து இங்க வந்து தமிழர் ஆயிடுவார், எப்படி இருக்குது? அதை ஒருத்தரும் எடுத்து பேச கிடையாது. தாய் மதம் திரும்ப சொல்லிட்டாரு, அப்படி சொல்லவே இல்லையே. நான் சொல்லவே இல்லை. நான் ஒண்ணு பேச, இவங்க ஒண்ணு பேச்சுப்பாங்க. பல பேர் என் எச்சியில இருந்தா கட்சியை நடத்திட்டு ஒரு வேலை கிடையாது. அவ்வளவு ஒரு பனை சந்தையை நடத்தி, அவ்வளவு ஒரு திருவிழாவை நடத்தி, அதுல அவ்வளவு செய்திகளை சொல்றோம், அதை விட்டுட்டு இதை பிடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே எல்லாரும் பேசுறது. பேசுங்க பேசுங்க. கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னேன், 2010 கட்சி ஆரம்பிக்கும் போது மதுரையில், இனி நாம் தமிழர் வாழ்க, நாம் தமிழர் ஒழிக, இதான அரசியல் தமிழ்நாட்டில். வேற கொள்கையே கோட்பாடே ஒன்றும் இல்லை. நம்மளை திட்டுறதுதான் சும்மா. பிஜேபி, ஆர்எஸ்எஸ், பிஜேபி, ஆர்எஸ்எஸ், பிஜேபி, நீ எங்க பேசுற? பேசுறதே இல்லையே, பேசுறதே இல்லை. இது ஒரு கொள்கைன்னு வச்சுக்கிட்டு அணுக்கழிவை கொண்டாந்த அங்கே இழிந்த கரையிலேயே புதைக்கலான்றான். ஒருத்தர் பேசல, ஒருத்தர் பேசல. நீ அதுக்கு நான் தான் போய் 24 சத்தம் போடணும். மலையை வெட்டி அப்படி அள்ளி கொண்டு போயிட்டு இருக்கு கேரளாவுக்கு, அதுக்கு ஒருத்தரும் சண்டை போட வரல. இதெல்லாம் இதுல என்ன? இதெல்லாம் நாட்டில் ஒரு பிரச்சனை செய்தின்னு பேசிட்டு சீமானையே நம்ம கட்சியும் திட்டணும். இதுக்கெல்லாம் பயந்துட்டு விட்டுட்டு போற ஆள் கிடையாது. நான் எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா? 24 தேர்தல் இருக்கு, அப்புறம் 26 ஒரு தேர்தல் வரும், அதையும் பார்க்கத்தான் போறோம். எல்லாரும் ஒரு உறுதியை ஏற்றுக்கிறனும். என் அன்புக்குரியவர்கள், என் உடன் பிறந்தார்கள், நமக்குள்ள கருத்து முரணே வரக்கூடாது. ஒரே கருத்து தான் இலக்கு, ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. ஒரே கருத்து தான்.